ஜெபம் செய்வோம். என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும் பலப்படுத்தும் நிலை நிறுத்தும் என்னை நிலை நிறுத்தும். பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆறுதலின் தேவன் நீங்க ஆண்டவரே, எங்கள் கண்மலையான தேவன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் சுவாமி எங்களோட சிறையிறப்பை ஆண்டவரே நீங்கள் திரும்ப செய்வதற்கு போவதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மையே நாங்கள் கண்மலையாக ஆண்டவரை நினைத்து உடைய சமூகத்தில் நிற்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வார்த்தையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே அடியனை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க. இந்த நாளுக்கு உண்டான ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவரே இந்த நாளில் நீங்க பேசுங்க. முற்றிலுமா நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற தாழ்த்துக்கிற பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிதான கிருபையினால இந்த நாளில் உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லாதபடி இந்த நாளில இந்த வாய்ப்பை அளித்த நம்மளுடைய திருச்சபையின் நாயர் ஊழியரங்கள் டேவிட்டண்ணா மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிதான் ஒரு சபையில ஒரு செய்தி நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த போதகர் என்ன பண்ணாரா, நான் செய்தி கொடுக்கிற வேளையில கேள்வி கேட்பேன், எல்லாம் கவனமாக அந்த கேள்வியை நீங்க வந்து அந்த செய்தியை கவனமாக கவனிக்கணும் அப்படின்னு. திடீர்ல ஒரு நபரை பார்த்து நான் இப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த நம்பர் சிரிச்சுட்டு, ஐயா இது தெரியாதா அப்படின்னாராம். சரி எல்லாரும் பாக்குறாங்களா அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு. திருப்பி அவரு சொன்னாரா, நான் இப்ப என்ன சொன்னேன் அதை தாங்க ஐயா நீங்க சொன்னீங்க அப்படின்ன உடனே இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்களாம். இன்னைக்கு நான் கேள்விலாம் கேட்க போறது இல்லை, நல்ல தைரியமாக இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. ஆனால் வேத வசனம் சொல்கிறது, அவருடைய வசனத்தை மனவாஞ்சியா ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் எப்படியா இருக்கிறார்கள் என்றால் நற்குணசாலிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தேவனுடைய வார்த்தைக்கு நான் பேசுறது இல்லை, தேவன் பேச போகிறார். அவரோட வார்த்தையை நீங்க வாஞ்சையாக பற்றிக்கொள்ளுனா அதற்குண்டான நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த நாளில் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி, நம்ம வேத பகுதியில வாசிக்க கேட்ட பகுதி, மத்தேயு 20:1-16. இந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட உவமை நாம் அநேகருக்கு மிக ஒரு பரிச்சயமான ஒரு உவமையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில சீஷர்களுக்கும் சரி மக்களுக்குமாக சரி அநேக உவமைகளின் மூலியமாக அவர் தன்னுடைய பிரசங்கத்தையும் தன்னுடைய செய்திகளையும் அனைவருக்கும் சொன்னார். நாமளும் ரொம்ப காலமாக உவமை சொல்லிட்டு இருக்கோம், இங்கிலீஷில் அதை பேரபிள் என்று சொல்கிறாங்க. சரி உவமை என்றால் என்ன, அதை பயன்படுத்துவதற்கான நோக்கம் என்ன? முதல்ல நம்ம உவமைன்னு நம்ம ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கோம். சரி உவமைனா என்ன, ஏன் அதை நான் ரொம்ப காலமாக நம்ம இது பயன்படுத்தி கொள்றேன்னா, உவமை என்பது நமக்கு தெரிந்த விஷயத்தை ஒன்று வைத்து தெரியாத ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லப்படுவது தான் உவமை. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை வைத்து தெரியாத ஒரு விஷயத்தை சொல்வது தான் உவமை, சரிங்களா? அடுத்தபடியாக சரி, இயேசு கிறிஸ்து இந்த உவமை இந்த இடத்துல சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? நான் முன்னாடி சொன்ன மாதிரி உவமை தெரியாத ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதுன்னு சொன்னேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன தெளிவுபடுத்தினார் இந்த உவமை மூலியமாக? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை இந்த இடத்துல சொல்ல வேணும் இப்படின்னு யாரையாவது இதை வாசிக்கும் போது யாராவது இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா?
இல்ல இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கிறதா? நான் படிக்கும்போது எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு கேள்வி வந்தது. ஏன் இத 20 அதிகாரத்துல ஆண்டவர் இந்த உவமையை சொல்ல வேண்டும்? சரி, சொல்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரம் மத்தேயு 19 வசனங்கள் 16-18 யாராவது வாசிங்கள். மத்தேயு 19:16-18. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கிறேன்னா, ஒரு வாலிபன், ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுனிடத்துல வந்து, நான் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், இயேசுனிடத்துல வந்து என்ன கேட்கிறாரு, நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்னு. இயேசு கிறிஸ்து உடனே சொல்கிறார், என்னுடைய கற்பனைகளை நீ கை கொள்ளணும் அப்படின்னு. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான் இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவரே, என்னுடைய சிறு வயது முதல் நான் இதை கை கொண்டு இருக்கிறேன், வேற என்ன குறை என் இடத்துல இருக்கிறதுன்னு. அதுக்கு அடுத்த வசனங்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால், அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு, நீ சர்க்குணனாய் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு உண்டானதலை எல்லாத்தையும் விற்று நீ தரித்திரத்திற்கு கொடு என்று கொடுத்துட்டு என் பின்னே வா என்று போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஐஸ்வர்யவானாக அந்த வாலிபன் மனசு இல்லாம அவன் திரும்பி போகிறான் என்று நாம் எல்லாரும் படிக்கிறோம். இந்த சூழ்நிலையை நல்லா கவனிச்சுக்குங்க. அவன் கேட்டுட்டு அதை திரும்பி போகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்துனோட அவருடைய சீஷர்களும் ஜனங்களும் இயேசு கிறிஸ்து கூட இருக்காங்க. அப்போ உடனே பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வினா, வாசிங்க மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஆமே. இப்ப இந்த வசனத்தை பார்க்கும் போது எல்லாருக்கும் என்ன தோணுது? பேதுரு நம்மால் போல, நம்ம கேட்க வேண்டிய கேள்விய பல வருஷத்துக்கு முன்னாடி பேதுரு ஆண்டவர் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம்ல, ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. இப்படி ஒரு கேள்வி ஆண்டவர் இடத்துல கேட்ட உடனே ஆண்டவர் அதுக்கு அடுத்த வசனத்துல அதற்கு உண்டான ஒரு பதிலை சொல்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். 28 வாசிங்க. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதுங்க. இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானா, இயேசு கிறிஸ்து கிட்ட பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நியாய தீர்க்கிறவர்களாக வீற்றிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை நாம் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். அப்போ அந்த வேலையில ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ இந்த கம்பெனியில வேலை செய்யறியாப்பா, நாளில இருந்து அந்த கம்பெனிக்கு உன்னை ஜிஎம்மா நான் ப்ரமோட் பண்ண போறேன், இல்ல நீ தான் அந்த கம்பெனிக்கு ஒரு சிஓவா மாற போறனா, உடனே நம்மளோட நடை மாறும், உடை மாறும், பாவனை மாறும், இப்படி எல்லாமே மாறும். ஏன்னா சொன்னவர் யாரு? ஆண்டவர். அப்போ இப்படிதான் பேதுருவோட ஒரு மனநிலையும் இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் நியாயத்திற்குல நான் வீற்றிருக்க போகிறேன் என்று. அந்த கடைசி 30 வசனம் வாசிங்கக்கா. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஓகே. இப்போ இதுதான் ஒரு முக்கியமான காரியம். இந்த 30 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறது, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு. இது முதல்ல சொல்லும் பொழுது யாருக்காவது ஏதாவது புரியுதா? அவர் சீஷர் இடத்துலையும் சொல்லியிருப்பார், பேதுரு இடத்துலையும் சொல்லியிருப்பார், அங்க இருக்கிற ஜனங்கள் இடத்துலையும் அவர் சொல்லியிருப்பார். முந்தினவர் அநேகர், பிந்தினவர் அநேகர் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருப்பார். அப்போ இது யாருக்கும் புரிஞ்சிருக்காது.
என்ன ஆண்டவர் முந்தினவர் அநேகர்னு சொல்றாரு, பிந்தினவர் அநேகர். இந்த காரியத்தை தேவன் விளக்குவதற்காக தான் அந்த ஓமையை அவர் சீஷரிடத்திலையும் ஜனங்களிடத்திலையும் அவர் கூறுகிறார். இப்போ நம்ம அந்த ஓமை என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 20:1-2 வாசிங்க. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இந்த இடத்துல சொல்லப்பட்ட போது போல பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் அதிகாலையிலே தன் திராட்சை தோட்டத்துக்கு தேவையான ஆட்களை தேடுவதற்காக புறப்பட்டான். அதிகாலை என்று சொல்லும் பொழுது யூதர்களின் வழக்கத்தின்படி அவர்கள் வேலை செய்கிற நேரம் என்னன்னா காலையில் 6 மாலை 6 வரைக்கும். அப்போ முதலாம் மணி என்று குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை 6 குறிக்கிறது. ஒரு பணம் என்று அதுல போடப்பட்டிருக்கு. நீங்கள் ஆங்கில வேதாங்கமத்தில் அதில் பார்த்தீங்கள் என்னால் 1 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த 1 அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி காயின். அந்த காயின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூலி வேலை செய்வதற்கான தக்க ஒரு அது ஒரு கூலி. அது போதுமான ஒரு பணமாக அந்த நேரத்திலே கருதப்பட்டது. அப்போ கூலி ஆட்களை அவர் புறப்பட்டான் என்ற வார்த்தை அதுல ஏன் நம்ம போடப்பட்டிருக்கு? இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் இந்த தாம்பரம் போற வழியில நீங்கள் பார்ப்பதுண்டு. சந்தைகளிலே கடை தெருக்களிலே என்ன பண்ணுவாங்களா, அந்த கூலி வேலை செய்கிறவர்கள் ஒரு இடத்துல எல்லாம் கூடி நின்று, எல்லா வேலையும் செய்கிறவர்கள் எல்லாம் அந்த இடத்துல கூடி நின்று என்ன செய்வாங்களா, அந்த இடத்துல காத்து கொண்டு இருப்பார்களா. அப்போ வீட்டு எஜமான் யார் யாருக்கெல்லாம் அவர்கள் வேலையாட்கள் தேவையோ அவர்கள் அந்த இடத்துல வந்து அவர்களிடம் ஒரு நாள் உண்டான கூலியை பேசி அவர்களை அங்கிருந்து அழைத்து செல்வார்களாம். இந்த 2 காரியம் இதுதான். அடுத்தது வாசிங்கா 3-7. 3 வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 9 வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11 வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். இந்த இடத்துல அநேக வேலைகள் போடப்பட்டிருக்கு. 3 6 9 11 இது எந்த நேரத்தை குறிப்பது என்றால் 3 அப்படின்னா 9 ஏன் அப்படின்னா முதலாம் வேலை 6 இருக்கிறதுனால அது கூட நீங்கள் 3 கூட்டினீர்கள் என்றால் அது 9. அடுத்தது 6 வேலை அப்படின்னா அது 12 குறிக்கிறது. மறுபடியுமாக 9 வேலை அப்படின்னா அது சாயங்காலம் 3 குறிக்கிறது. 11 வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 5 குறிக்கிறது. அதாவது 6-6 அவர்களுடைய வேலை நேரம். ஸோ அவர்களை வந்து முதல்ல அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, முதல் மணி நேரமாகி 6 கூப்பிடுறாரு. மறுபடியும் அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, 9 போயிட்டு ஒரு வேலையாட்களை கூப்பிடுகிறார். மறுபடியுமாக 12 அவர்களை கூப்பிடுகிறார். திருப்பியமாக 3 கூப்பிடுறாரு, 5 இப்படியாக இந்த ஒவ்வொரு நேரங்களிலும் அந்த எஜமான் வந்து என்ன செய்கிறார் என்றால் அந்த வேலை செய்கிற நபர்களை அவர் கூப்பிடுகிறார். அப்போ அந்த கூப்பிட்ட வேளையில் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதலில் வேலைக்கு அழைத்தவர்களை அந்த வீட்டு எஜமான் என்ன சொல்கிறாரு, ஒரு பணம் நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் என் தோட்டத்திலே வந்து வேலை செய்யுங்கள் என்று. அடுத்ததாய் கூப்பிடுகிற எல்லா நபர்களிடத்திலையும் தேவன் சொல்கிற காரியம் என்னென்னா நியாயப்படி, அந்த வீட்டு எஜமான் சொல்கிற காரியம் என்னென்னா நியாயப்படி நான் உங்களுக்கு கூலியை தருவேன். இந்த சொன்ன மாத்திரத்தில் இந்த வேலையாட்கள் எல்லாம் அந்த தோட்டத்திற்கு வேலை செய்த போனார்கள். அந்த நியாயமானபடி என்று சொன்ன அந்த வீட்டு எஜமானின் வார்த்தையை அவர்கள் நம்பி அந்த இடத்திற்கு வேலைக்கு சென்றார்கள். ஒருவேளை அந்த வீட்டு எஜமான் நியாயமான கூலி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எதை வேணா நினைத்திருக்கலாம். ஒருவேளை நமக்கு கம்மியாக கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும்,
ஏனா அந்த வீட்டு எஜமானுடைய நியாயம் தான் அவர்களோட கூலி அவர் என்ன வேணா நினைச்சிருக்கலாம் ஆனா அந்த வார்த்தையை நம்பி அவர்கள் என்ன செய்தார்களாம் அந்த இடத்துக்கு போனார்களாம் போயிட்டு அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுனா அதுக்கு அடுத்து வசனங்கள் வாசிங்கக்கா சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான் அப்பொழுது 11 மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அவர்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் அப்போதுக்கா இந்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த தோட்டத்திற்கு வந்து விட்டார்கள் தோட்டத்தில் அவருடைய வேலை செய்தாங்க இப்பொழுது கூலியின் நேரம் அவர்களுக்கு வந்துருச்சு உடனே அந்த வீட்டு எஜமான் என்ன சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய காரியக்காரனை அழைத்து பிந்தினவர் முதல் முந்தினவர் வரை இவர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கூலி கொடுங்க என்று அந்த வீட்டு எஜமான் அவர்களை அழைத்து இருக்கிறார் இன்றைக்கு நாமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் வீட்டு எஜமானாக இயேசு கிறிஸ்து அதற்கு உண்டான பலனை நிச்சயமாக தருவார் ஒருவேளை நாம் முந்தினவர்களாய் இருக்கலாம் இல்லது பிந்தினவர்களாய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு அது கணக்கு இல்லை ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் வாக்குதத்தமாக நீங்கள் முந்தினவராகவும் இருக்கலாம் இல்ல பிந்தினவர்களாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று அப்போ இந்த வேலை செய்கிற இந்த நபர்கள் அந்த வீட்டு எஜமானு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி அவர்கள் அங்கு வேலை செய்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் வந்த வேலை அந்த இடத்துல முடிகிறது அப்ப முடிஞ்ச உடனே என்ன செய்கிறார் அந்த காரியக்காரனை அழைத்து நீங்க என்ன பண்ணுங்க இவர்களுக்கு கூலி கொடுங்க என்று சொல்லிட்டு அப்பொழுது அவர்கள் எந்த கூலியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் எந்த கூலியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு உண்டான முழு கூலியையும் முழு தொகையையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் ஒருவேளை அவர்களோட மனக்கணக்கு என்னவா இருந்திருக்கும் நான் பாதி நேரத்துல தான் நான் வேலைக்கு வந்தேன் ஒருவேளை பாதி எனக்கு சம்பளம் கிடைக்கும் இல்ல நான் சாயங்காலம் தான் அந்த வேலைக்கு வந்தேன் அதனால எனக்கு ஒரு கால்வாசி ஆகுது என்னுடைய கூலி கிடைக்கும் என்று சரி நான் கடைசி ஒரு மணி நேரத்துல தான் நான் வந்தேன் அதனால ஏதாவது ஒரு தொகை எனக்கு கிடைக்கும் ஏன்னா என்னுடைய தேவைகளை நான் சந்திக்கணும் அதனால எனக்கு அந்த எஜமான் ஏதாவது ஒரு கூலியை கொடுப்பாரு அது என்ன வேணா இருக்கலாம் ஆனால் அந்த எஜமானுக்கு என்ன நியாயமாய் தெரிகிறதோ அந்த கூலி எனக்கு கிடைக்கும் என்று நம்பி அவர்கள் வந்ததுனால ஆனால் அந்த எஜமான் என்ன செய்தார் தெரியுமா பிந்தினவர்கள் அநேகருக்கு அவர் ஒரு பணத்தை முழு தொகையும் அந்த நபர்களுக்கு அவர் கொடுத்தார் இது ஏன் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு என்றா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அந்த எஜமான் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாக அவருடைய வேலைக்கு சென்றதுனால அவர்கள் முழு தொகையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாதபடி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்லா கவனிங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் ஆனால் உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விசுவாசம் எனக்கு ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார் என்பது இல்லாதபடி நான் ஆண்டவரை நம்புவேன் நிச்சயமா ஏதாவது ஒண்ணு எனக்கு செய்வார் ஆனால் அவர் சொல்றத செய்யாம போகிற தேவன் இல்லை நிச்சயமாக ஏதாவது ஒண்ணு எனக்கு செய்வார் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன் இப்படியாக அந்த வேலையாட்கள் அவரை விசுவாசித்ததினால அந்த வீட்டு எஜமானை அவர்கள் நம்பினதுனால அவர்கள் என்ன பெற்றுக்கொண்டார்களா முழு பணத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களாம்
இப்போதான் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இதுதான் இந்த ஊமையில சொல்லப்பட வேண்டிய நமக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். 10வது வசனம் வாசிங்க. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். பனிரெண்டாம் வசனம் வாசிங்க. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா, முந்தி வந்தினவர்கள் பிந்தி வந்தவர்கள் கூலி பெற்றிருக்கும் பொழுது அதை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. முன்னாடி வந்தவங்க எல்லாம் பின்னாடி வந்தவங்க ஒவ்வொரு ஒருத்தரும் அவங்களுடைய சம்பளம் வாங்கி போகும்போது இங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பார்த்ததுமே அவர்கள் இருதயத்தில் என்ன ஒரு எண்ணம் தோணுதா, பின்னாடி வந்தவனே முழு தொகையும் வாங்குறான்னா நம்ம காலையில இருந்து வேலை செய்கிறோமே, அப்போ நமக்கு அதை விட அதிகமான பணம் கிடைக்கும் என்று. இன்னைக்கு அநேக நேரங்களில நாமும் இப்படிதான், ஆண்டவருக்காக நான் இதை செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் பல காரியங்களை செய்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், வேத வசனங்களை நான் தியானிக்கிறேன், அதனால ஆண்டவர் எனக்கு நிறைய செய்வாரு. நாம் எப்பொழுது அடுத்தவரோட வாழ்க்கையும் அடுத்தவரோட பொருளையும் நாம் பார்க்க தோன்கிறோமே அப்பொழுதே நம்மளுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. அப்பொழுதே நம்மளுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விடுகிறது. நாம் அநேக நேரங்களிலே நாம் செய்கிற மிக தவறு என்ன சொன்னா, அடுத்தவர்களை நாம் ஒரு எக்ஸாம்பிளா வைத்துக்கொண்டு இல்லை அடுத்தவர்களை ஒரு போட்டியாளராக நாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரே நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் செய்கிறேன், ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்கு, என் பக்கத்து வீட்டுக்காரன் எதுவுமே செய்யறது கிடையாது, ஆனா அவன் நல்லா இருக்கிறான். இதுக்கு உதாரணமாக நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனா பைபிள்ல இதுக்கு உண்டான ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் மாத்தாளை பார்த்து என்ன சொல்வாரு, மரியாளை பார்த்து என்ன சொல்வாரு, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மாத்தாள் என்ன பண்ணுவாங்க, இயேசுக்கு உண்டான காரியங்களில் அவர்கள் வேலை செய்வார்கள். அப்போ ஆண்டவர் மாத்தாளையும் அப்ரிசியேட் பண்ணிருக்கணும்ல, ஏன் இயேசுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. அப்ப மாத்தாளையும் அவர் என்ன சொல்லியிருக்கணும், அப்ரிசியேட் பண்ணிருக்கணும். ஆனா மாத்தல அவர் அப்ரிசியேட் பண்ணல, மரியாதை தான் அப்ரிசியேட் பண்ணாரு. ஏன், ஆண்டவருக்காக தான் வேலை செய்கிறார், இந்த வசனத்திலையும் வீட்டு எஜமானுக்காக வேலை செய்கிறாங்க. ஆனா ஏன் அவங்கள வந்து அவர் கனப்படுத்தல அப்ரிசியேட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எடுத்தவர்கள் வாசிங்க லூக்கா 10:40-41. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். போதுங்க. இந்த வசனத்துல பார்த்தனா மாத்தாள் வருத்தப்பட்டு அநேக காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு அப்படின்னு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேக்குறாங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னுக்கேன், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு. ஏன் ஆண்டவர் மாத்தாள் அப்ரிசியேட் பண்ணல தெரியுமா, மாத்தாள் செய்த காரியம் இயேசுக்காய் இருக்கலாம், நல்லா கவனிங்க, மாத்தாள் செய்த காரியம் இயேசுக்காய் இருக்கலாம், ஆனால் மாத்தாளோட இருதயமும் எதை பற்றி இருந்தது, இயேசுவை பற்றியா இருந்தது, இல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டில் கூட நிறைய இடத்துல ஒருவேளை உறவினர்கள் வந்துட்டாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து வந்துட்டாங்க அப்படின்னா, நிறைய அம்மாமார்கள் அக்காமார்கள் அப்படிலாம் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு நாள் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியல, இவங்க வந்துட்டாங்க, இவர் வேற இதை செய்ய சொல்றாரு அதை செய்ய சொல்லுறாரு, இப்படிதானே மாத்தால் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. அவர்கள் செய்கிற காரியம் நல்லதுதான், ஆனால் அந்த முறுமுறுத்தல் ஆண்டவருக்கு ஏற்றதாது இல்லை. அந்த முறுமுறுத்தல் எப்படி இருந்தது, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே சொல்லிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு,
இவர் வேற இவங்களை கூட்டி வந்தாரு அதெல்லாம் பல பலகாரங்களையும் பலவிதமான உணவுகளையும் இவர் செய்ய சொல்கிறாரு அப்படினு முறுமுறுத்திட்டே இருப்பாங்க நீங்க நினைக்கலாம் ஒருவேளை தம்பி ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்றானா இல்ல அனுபவம் பேசுகிறது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க என்னது அனுபவம் பேசுகிறது இதே போலதான் மார்த்தாலும் அந்த இடத்துல இயேசுக்காக வேலை செய்தாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்களா இறுதியில் ஆண்டவருக்காக வேலை செய்யல நான் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் மரியாலோ இயேசுவின் அருகில போயிட்டு ஜாலியா அவருடைய வசனத்தை கேட்கிறார்கள் ஆனால் மரியாலோட இருதயம் எப்படி இருந்தது சிந்தையும் இயேசுக்கு அருகில் உட்காரணும் என்ற எண்ணம் இருந்தது இருதயம் எப்படியா இருந்தது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நான் கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவர் எனக்காக என்ன சொல்கிறார் என்று கவனிக்கிற ஒரு எண்ணம் இருந்தது இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் நம் இருதயத்தை காண்கிற தேவன் நம் செய்கையினால சொல்லிடலாம் ஆண்டவருக்காக நான் பல காரியம் செய்கிறேன் ஆண்டவருக்காக நான் நிறைய ஊழியத்தில் நான் பங்கேற்கிறேன் அப்படி நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்திருக்கு கேள்வி என்ன தெரியுமா உங்களுடைய இருதயம் எப்படியா இருக்கிறது மாத்தாளை போல நாம் முறுமுறுத்து கொண்டு அடுத்தவர்களை நாம் என்ன செய்கிறார் என்று நோக்கி கொண்டிருக்கிறோமா இல்லை தேவன் நமக்கு வகுத்த பாதையை தெரிந்து கொண்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லேலூயா நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் எல்லா விஷயத்திலும் நாம் காம்படிஷன் எல்லா காரியத்திலும் நாம் போட்டியாக எண்ணுகிறோம் ஒரு இதை கொண்டு ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் ஒரு கிறிஸ்டியன் நண்பர் முன்னாடியே சொல்லிடுறேன் கிறிஸ்துவ நண்பர் அவர் என்ன பண்ணாரு திடீர்னு அவருக்கு உடம்பு சரியாம நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு கொஞ்சம் கொஞ்சமா அவரு மெடிக்கல் சப்போர்ட்டோட ஓரளவுக்கு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ஒரு நாள் நான் அவரை பார்த்து கேட்டேன் என்ன உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டவுடனே பரவாயில்ல நடக்க முடியுதா அப்படின்னால முன்ன மாதிரி என்னால் நடக்க முடியல ஆனால் என்னால் நடக்கிறேன் அப்படின்னு சரி இது எதனால ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன் தெரியலப்பா கடவுள் அனுமதி விட்டார் அப்படின்னு சொன்னார் நான் திருப்பி அவரை ஒரு கேள்வி கேட்டேன் உங்களோட குடி பழக்கத்தினால இந்த மாதிரி தானே ஆச்சு அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னாரு அப்புறம் எப்படி ஆச்சு அதை தான் சொல்கிறேன்னப்பா ஆண்டவர் நான் இப்படியே ஆகணும் அப்படின்னு அனுமதிச்சிட்டார் நான் திருப்பியும் அதே வார்த்தை அவர்கிட்ட சொல்கிறேன் இல்லை உங்களோட குடிப்பழக்கத்தினால அப்படின்னு இப்படியே ரெண்டு பேர் சொன்ன உடனே ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணார் அதுவும் இருக்கலாம் ஆனால் அது காரணம் கிடையாது அப்படின்னாரு நீங்கள் அது காரணம் கிடையாதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் அவரை கேட்டேன் உடனே அவர் இன்னொரு ஒரு நண்பர் பேரை சொன்னார் அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு நல்லா தெரியும் அப்படின்னு அவெல்லாம் வாரம் முழுக்க குடிச்சுட்டு இருக்கா நல்லாவே நடக்கிறான் அப்படின்னாரு என்னவா வாரம் முழுக்க அவன் குடிச்சுட்டு இருக்கான் அவன் நல்லாவே ஓடுறான் அதனால இந்த பிரச்சனை அதனால வந்திருக்காது இப்ப எத்தனை பேர் சிரிச்சோம் எல்லாரும் சிரிச்சிங்களா அந்த இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ இல்லை உங்களோட உறவினர்களோ இருந்தாங்க அப்படின்னா அவளோட உயர்வில் நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்களால் சிரிக்க முடியனா அவரோட பலவீனத்தில் அவருக்காக நீங்கள் வருத்தப்பட முடியனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன் தெரியுமா ஹல்லேலூயா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்தால் தேவனுடைய சுபாவம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் ஒருவர் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் போட்டியாய் நினைக்கிற ஒரு நபர் ஒரு உயர்வுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தில் நீங்கள் சிரிப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு பலவீனத்தை போயிட்டாங்க நீங்க போட்டியாய் நினைக்கக்கூடிய ஒரு நபர் பலவீனத்தில் அவள் இறங்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிறோமா நாம் போட்டியா அநேக பேரை நம்பி இருக்கிறோம் நாம் இந்த காரியத்தை செய்கிறோமா அப்படி நாம் செய்தோம் என்றால் தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இந்த உலகத்துல சொல்லுவாங்கல்ல உண்மை நிச்சயமா ஒரு நாள் ஜெயிக்கும் உண்மை கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்ற எத்தனை பேருக்கு அதுல நம்பிக்கை இருக்கு ஹல்லேலூயா எத்தனை பேருக்கு அதுல நம்பிக்கை இருக்கு எல்லா உண்மையும் ஜெயிச்சிருக்கா அடுத்த கேள்வி எல்லா உண்மையும் ஜெயிச்சிருக்கா ஏன் உண்மை ஜெயிக்கும் சொல்றோம்
ஏன் எல்லா உண்மையும் ஜெயிக்கிறது இல்ல? ஏனா நீங்க நினைத்து இருக்கிற நீங்கள் நியாயப்படி என்று சொல்லப்படுகிற காரியத்துல உண்மையானவர் இருந்தால் அந்த காரியம் ஜெயிக்கும். உண்மையானவர் இல்லை என்றால் அந்த காரியம் ஜெயிக்காது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்க இடத்துல நான் சொல்கிறேன். உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களோட டோட்டல் எண்ணிக்கை வந்து 100 பேர். அதில் 99 பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. நியாயமா நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாயமா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும், 100 பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு எல்லா காரியத்தையும் 100 பேருக்கு நீங்க செய்யறீங்க. ஆனால் 99 பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் நேரம் ஸ்டார்ட் ஆகிற நேரம் வந்துருச்சு. நியாயமா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது நியாயம் தானே? இதுதானே உங்க நியாயம்? எல்லாம் ஒத்துக்குறீங்களா? ஓகே, இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். 99 பேர் வந்துட்டாங்க, ஒருத்தர் வரல. அந்த ஒருத்தர் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு விஐபி. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவீங்க. அப்ப முன்னாடி சொன்ன நியாயம் எங்க? முன்னாடி ஹல்லேலூயா, முன்னாடி சொன்ன நியாயம் எங்க? ஆண்டவர் எப்படி தெரியுமா? காணாமல் போன ஒரு ஆட்டை பற்றி தான் அவர்களுக்கு கரிசனம் அதிகமா இருந்தது. மனிதர்களுடைய நியாயம் சூழ்நிலைக்கு ஏற்பாடு அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதை நம்ம நியாயம் என்று நியாயப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். மெல்ல கவனிங்க, நாம் அதை நியாயம் என்று நினைத்து அதை நாம் நியாயப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நியாயம். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? மனைவிடத்துல ஒரு பிரச்சனை, கணவன் இடத்துல ஒரு பிரச்சனை, இல்ல உறவுகள் இடத்துல, இல்ல கூட பிறந்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நியாயமான ஒரு காரியம் வைத்து கொண்டு நாம் ஒருவேளை அவங்கள பேசுறது இல்லை, இல்லை அவங்க கிட்ட பார்க்கறது இல்லை, இல்லை அவங்கள பழகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நியாயம் என்று வைத்திருக்கிற ஒரு காரணம், அந்த காரணத்தில் உண்மையானவர் இருக்கிறாரா இல்லையா என்று யோசிச்சு பாருங்க. நீங்க இருதயத்தில் வைத்திருக்கிற உண்மை என்று நம்பி யாரை கேட்டாலும் அவன் எனக்கு என்ன செய்தான் தெரியுமா, என் நியாயம் என்ன தெரியுமா, என் நியாயத்துக்கு பதிலே இல்லையா, அவன் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு இழைப்பை பண்ணிட்டான், நான் மன கஷ்டப்படுறதுக்கு அவன் தான் காரணம், நான் மன கஷ்டப்படுவதற்கு அவன் தான் காரணம். எல்லாரும் ஒவ்வொரு நியாயமான காரணங்களை நாம் வைத்திருக்கிறோம். இப்போ நீங்க உங்களையே நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, அந்த நியாயமான காரணத்திற்கு, அந்த காரணத்திலே உண்மையுள்ளவர் இருக்கிறாரா என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில நாம் நியாயாதிபதிகளாக அநேக தீர்ப்புகளை எழுதி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் இன்னமும் வழக்கறிஞனாக நமக்காக வழக்காடி கொண்டே இருக்கிறார். நாம் அநேக விஷயத்துல, நான் வக்கீலா கூட இல்லை, ஜட்ஜா மாறி அநேக தீர்ப்புகளை எழுதி வைத்து நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருக்கோம். இவர்கள் இப்படிதான், அவரு அப்படிதான், என்னோட கணவர் அப்படிதான், அவரு திருந்தவே மாட்டாரு, என் மனைவி இப்படிதான், எல்லா சூழ்நிலையும் சொல்லி ஒன்றும் நடக்க போறதில்லை. இப்படியாக அநேக நியாயங்களை சரி என்று நினைத்து நம்ம இதயத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் அதை நாம் கேள்வி கேட்டு பார்த்தா உண்மையானவர் அதில் இருப்பாரா? உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஏனால் வேத வசனம் சொல்கிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயத்தீர்க்கப்படும். நிச்சயமா ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நம்ம நிற்கும் பொழுது இந்த நியாயங்கள் எல்லாம் அந்த இடத்துல கேட்கப்படும். நாம் விழுவோம் என்று தெரிந்தோம், இன்னமும் நம்மளை காத்து கொண்டு இருக்கிற தேவன் அவர்தான் உண்மையுள்ளவர். ஆண்டவர் இந்த நாளில் இதை தான் நம்ம இடத்துல சொல்ல விரும்புகிறார். கடைசியாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கடைசி வசனம் வாசிங்கக்கா, மத்தேயு 20:16. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஓகே, இப்போ ஆண்டவர் முன்னாடி சொன்ன முந்தினவர் பிந்தினவர் யார் என்பது பின்னாடி இந்த ஓமை மூலமாக நம்ம சொல்லிட்டார். எந்த சூழ்நிலையில எந்த மனிதர் வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். அது நீங்க எந்த வேலை, வேலை என்பது பாத்தீங்கன்னா வீட்டு எஜமான் யார் தெரியுமா? ஆவியானவர். அந்த ஓமையில சொல்லப்பட்ட போல வீட்டு எஜமான் யாரு? ஆவியானவர். வேலையாட்கள் யாரு? நம்ம தான். இங்க இருக்கிற எல்லாருமே
தேவனுடைய வேலையாட்கள் சரி நேரம் ஒவ்வொரு மணி நேரமாக குறிப்பிடப்படுகிறது அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலை நீங்கள் எந்த வயதுவனா இருக்கலாம் இது எந்த மனநிலையிலவனா இருக்கலாம் ஆனால் எந்த நிலையிலும் உங்களை கைவிடாத தெய்வம் அவர்தான் நீங்கள் எந்த சூழ்நிலையில ஒருவேளை நீங்க நிறைய பேர் சொல்லலாம் நான் அந்த லெவல்ல இருக்கும்போது எல்லாரும் என்ன பார்த்தாங்க எல்லாரும் என்ன பார்த்து வணங்கினாங்க என்ன கூப்பிட்டாங்க என்னோட நிலைமை தவறன உடனே என்ன யாரும் கவனிக்கிறது இல்ல என்ன யாரோ மதிக்கிறது இல்ல அப்படினு சொல்லிட்டு ஆனா ஆவியானவர் இந்த நாளில சொல்ல விரும்புது என்ன தெரியுமா நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் உங்களை அழைக்கிற தேவன் உங்களை ஆதரிக்கிற தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் ஹல்லேலூயா கடைசியாக இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவரை பின்பற்ற இல்ல ஆண்டவரை தெரிந்து கொள்ள இல்ல ஆண்டவரோட உறவு வைத்துக் கொள்ள எல்லாருக்கும் வழிகள் தெரியும் யாருக்காவது தெரியாம இருக்கா ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளணும் ஆண்டவர் இடத்துல எப்படி பேசணும் ஆண்டவர் எப்படி சொந்தமாக்கி கொள்ளுதல் இங்க இருக்கிறவங்களுக்கு யாராவது தெரியாம இருக்கா யாருக்குமே தெரியாம இல்ல எல்லாருக்கும் தெரிந்திருக்கு ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏன் சிலர் ஏன்னா அந்த பாதையை நம்ம அநேகர் விரும்புவதில்லை ஆண்டவர் சொன்ன பாதையை அவரை தெரிந்து கொள்ள அவரை அடைய நினைக்கிற பாதையை நாம் ஏற்றுக்கொள்ள நம்மளுடைய இருதயம் ரெடியா இல்ல இன்னைக்கு பிரேயர் பண்ணலன்னா என்ன நாளைக்கு பாத்துக்கலாம் வாரத்துல ஏழு நாள் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் சரி இன்னைக்கு வேதம் வாசிக்கலனா என்ன வாரத்துல இருக்கு ஏழு நாள் ஏழு நாள் என்ன வருஷத்துல 365 நாள் இருக்கு அந்த நாளில அதை செய்து கொள்ளலாம் இப்படியாக ஆனால் டியூ டேட்டுக்கு முன்னாடி நம்ம லோன் கட்ட மறக்கிறோமா டியூ டேட்டுக்கு முன்னாடி கரண்ட் பில்ல கட்ட மறக்கிறோமா இல்ல ஏன் அப்படின்னா அதுக்கு பெனாலிட்டி வரும்ன்ற நமக்கு தெரியும் அதற்கு ஒரு தண்டனை கிடைக்கும் என்று தெரியும் ஆனால் ஆவியான ஒரு விஷயத்தில் நாம் ஏன் செய்யறதில்ல ஏன்னா அவர் என்ன அந்த மாதிரி ஒரு உபத்திரவத்தில் என்ன தள்ள மாட்டார் ஏன்னா அவர் நல்லவருங்க நான் வணங்குற தெய்வம் எப்படி நல்லவர் அதனால என்ன அவரு பனிஷ் பண்ண மாட்டாரு இப்படிதான் ஆனால் ஆண்டவரோட விருப்பம் என்ன தெரியுமா இன்றைக்கு நீங்களும் நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்பட சரி இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னா சுவிசேஷத்தை சுமக்கிறவர்கள் ஹல்லேலூயா உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்னவா பார்க்க ஆசைப்படுகிறார் சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்காக அன்றைக்கு தோமா என்ற ஒரு நபர் அந்த சுவிசேஷத்தை சுமந்து வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல ஜாலியா ஏசியில உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு நபர் அவர் சுமந்து வந்த அந்த செய்தி இன்று உங்களையும் என்னை உட்கார வைத்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு நாம அந்த செய்தியை எங்க கொண்டு போனோம் அவருடைய வார்த்தையை நாம் எங்க கொண்டு போனோம் நம்மளுடைய வார்த்தையில் மாத்திரம் சுவிசேஷம் இருந்தால் அது எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் தெரியல நம்மளுடைய செய்கையிலும் சுவிசேஷம் இருந்தால் நிச்சயம் ஒரு மாறுதல் உண்டாகும் கடைசியா நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு அந்த கடைக்கு போயிருந்த ஒரு வயசான ஒரு பாட்டி ஒருத்தர் வந்தாங்க அப்ப அந்த கடைக்காரர் அவருக்கு அந்த பாட்டி கிட்ட கேட்டாங்க என்ன கேள்வி வீட்டை பூட்டிட்டு போயிட்டியா நீ உன் பேரை சாவி இல்லாம ரொம்ப நாள் இங்கே அங்கேயும் சுத்திட்டு இருந்தா இப்படிலாம் நீ பண்ணனா உனக்கு சோறு போட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த பாட்டி தைரியமா சொல்லிச்சு போடலாம் போட்டோம் அப்படின்னு அப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன் அதுக்கு உடனே அந்த பாட்டி சொன்ன பதில் என்ன தெரியுமா ஏசப்பா எனக்கு சோறு போடுவாரு ஹல்லேலூயா இத்தனைக்கும் அந்த பாட்டி ஒரு நான் கிறிஸ்டியன் எனக்கு ஏசப்பா சோறு போடுவாரு உடனே அதுக்கு அந்த கடகார கிண்டலா கேட்கிறாரு எப்படி கூரையை பிரிச்சு கொடுப்பாரா அப்படின்னாரு அந்த பாட்டி அவருக்கு மறுபதில் ஒன்று சொன்னாங்க என்ன தெரியுமா இல்ல இல்ல வண்டியில் எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போவாரு ஹல்லேலூயா என்ன பண்ணுவாரா வண்டியில் எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போவாரு அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டி கிட்ட கேட்டேன் என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்னா இங்க முடிச்சூர்ல சிஎஸ்ஐன்னு ஒன்று இருக்குல்லப்பா அந்த சர்ச்சில் இருந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க அந்த பாட்டிக்கு எந்த சுவிசேஷகரம் போயிட்டு பிரசங்கம் பண்ணலை இல்லை எந்த ட்ராக்ஸும் கொடுக்கப்படலை ஆனா அந்த பாட்டிக்கு தெரிந்திருக்கு என் அனுதின தேவைகளை சந்திக்கிற தேவன் யாரு
முடிச்சூர்ல இருக்காரு. முடிச்சூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்காரு. யார் அவரு? என் அனுதின தேவைகள். நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் வந்து எனக்கு சுகம் அளிக்கிற தேவன், வல்லமையுள்ள தேவன். நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு பரிமாணங்களை ஆண்டவரை தெரிந்திருக்கும். ஆனால் அந்த பாட்டிக்கு தெரிந்தது என்ன தெரியுமா? எனக்கு உணவளிக்கிற தெய்வம் யாரு? இயேசு. எனக்கு அன்றாட வாழ்வு என் தேவைகளை சந்திக்கிறவர் யாரு? இயேசு. அந்த பாட்டி கிட்ட போய் யாரும் பிரசங்கம் பண்ணல, எந்த கன்வென்ஷன் மீட்டிங்கும் அந்த பாட்டி அட்டன் பண்ணல. ஆனால் அந்த சுவிசேஷம் அவர் இடத்துல போய் சென்றது. எப்படி? ஒரு சின்ன செய்கையின் மூலியமாக, ஒரு சின்ன காரியம் மூலியமாக. இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்க செய்வீங்கள். ஆனால் உங்கள் செய்கைகள் மூலியம் நிச்சயமாக சுவிசேஷம் அடுத்த கட்டத்துக்கு நாம் எடுத்து செல்வோம். ஹல்லேலூயா. கிருபையாக ஆண்டவர் கிருபை தரகத்தில் ரெடியா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் தான் அநேக நேரத்தில் தவறி விடுகிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த நிலைமையிலிருந்து எந்த நிலைமையில இந்த தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை நாம் எடுத்து அடுத்த நிலைக்கு நாம் கொண்டு செல்வோம். அநேக பிரசங்களை கேட்டோம். முதலாம் வாரத்தில் கூட நம்மளுடைய ஆயர் சொல்லியிருக்கார், நிறைய பிரசங்களை கேட்டோம், நிறைய வார்த்தைகளை கேட்டோம். நம்ம ஒருத்தரையும் நீங்கள் கேட்ட பிரசங்கங்களில் ஒரு புக்கு போடணும்னு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு புத்தகம் எழுதிடுவோம். ஆனால் அந்த பிரசங்கங்களை கேட்டு அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக எப்போ மாறனா, நம்ம அதை கொண்டு செல்லும் போது தான் அது பயனுள்ளதாக. நல்லா நினச்சி பாருங்கள், ஒரே மனுஷன் தோமா, அவர் இங்கே இறங்கினதனால் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான சபைகள் நம்ம நாட்டில், நம்ம சென்னையில் காணப்படுகிறது. ஒரு மனுஷனால. அப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அப்போ இத்தனை பேருக்கு உண்டான வளர்ச்சி எப்படியாக இருக்க வேண்டும்? நாம் கண்களை மூடுவோமா? மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்று நீங்க. மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்று நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துற. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துற. ஆராதனை செய்கிறோய் மனசார மகிமைப்படுத்துறே, ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே. அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமை செலுத்துறேன். அவர் உங்களை அழகுபடுத்துகிற தெய்வன், உங்களை மகிமைப்படுத்துகிற தெய்வம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? நீங்க செய்கிற காரியத்தை ஆண்டவருக்காக மனசார செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த சுவிசேஷத்தை நாம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. நீங்க எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சிந்த ஆண்டவரே, எங்கள் செவிகளில் மாத்திரம் நின்று விடாதபடி எங்கள் இருதயத்தில் அந்த வார்த்தை பேசத்தக்கதான உதவி செய்யுங்க. முற்றிலுமா அந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.